முதல் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது ஆக்சுவலி சென்டிமெண்ட்டாக எனக்கு தெரில வெயிலுடைய ஆடியோ லான்ச்சிங்க தான் நடந்தது ஸோ எனக்கு திருப்பி ஒரு ரீவைன் மாதிரி இருக்குது திருப்பி என்னுடைய ஒரு முதல் படி சென்டிமெண்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது டாலிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த வருஷம் பிகினிங்கில் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து பென்சில் ஷூட் நடக்கலை நான் வந்து என்னடா பண்ணுறோம் அப்படின்னு அப்படியே முழிச்சுட்டு இருந்த டைம் சரி இது ஒரு சேஞ்சுக்கு தாடி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாடி வளர்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து பாபா கோயில் வந்து ப்ரேயர்ஸ் இருந்த டைம் அப்போ தான் வந்து போயிட்டுருந்தேன் அப்போது திடீர்னு வந்த ப்ராஜெக்ட் தான் வந்து ஞானவேல் சார் கொடுத்த டார்லிங் திடீர்னு ஒரு நாள் ஜிம்முக்கு போயிருந்தேன் ஜிம் போயிட்டு வெளில வரும்போது பார்த்தா எங்கள் ஜிம்முக்கு மேலேயே ராய ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கே வந்து ஒரு சாப்பிட வந்திருந்தார் ஜிம் முடிச்சுட்டு வெளில வந்தேன் சார் வந்தாங்க வந்த உடனே என்னங்க தாடியெலாம் வளர்த்துட்ருக்கீங்க இருக்கு அப்படின்னாரு சரி இல்லை சார் சும்மா வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலுடைய சில ஃபுட்டேஜ் சும்மா ஃபோனில் காமிச்சேன் சரி உனக்கிட்ட சாயங்காலம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போயிட்டு நைட்டே கால் பண்ணார் கால் பண்ணி இந்த மாதிரி ரீமேக் ஒன்று பண்ணுறேன் பண்ணலாமா அப்படின்னாரு எனக்கு வந்து டூ தௌசண்ட் நைன்லேருந்து ஞானவேல் சார் தெரியும் ஆயிரத்துள்ளூறு ஒன்லேருந்து எனக்கு பழக்கம் அப்போத்துலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ நான் சொன்னேன் ஷியூராக பண்ணலாம் சார் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரி நீ படத்தை பார்த்துருங்க அப்படின்னாரு நான் வந்து இல்லை இல்லை பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் தென் அப்புறம் படம் பார்த்துட்டு அந்த எடுத்த ப்ராஜெக்ட் தான் டார்லிங் ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மீ சாமும் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி ஒரு படம் அவன் டைரக்ட் பண்ணாரு அதுலேயே வந்து அவர் தூக்கிட்டாங்க தூக்கி இது பண்ணிட்டாங்க அப்புறம் ஆக்சுவலி ரொம்ப ஹார்ட் ஒர்க் உண்மையாகவே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார் அதோடைய ரஷஸ்லாம் பார்த்து தான் வந்து ஞானவேல் சார் வந்து சாமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரேக் ஸோ ஹி டிசர்வ்ஸ் இட் அந்த அந்த ராவுடைய அந்த சில இதெல்லாம் பார்த்தோம் பார்த்து தான் வந்து அவருக்கு கொடுத்தாங்க ஸோ அதுவும் ஒரு திருப்பி ஒரு பிரேக் தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஸோ ஒரு சென்டிமெண்டாக விர் ஐ எம் அட்டாச் டு திஸ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் தாண்டி டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து வெயில் படத்துக்கு வந்து நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணனால தான் இது ஆக்சுவலி என்னுடைய நைன்த் இயர் கண்டினியூ பண்ணுறது இந்த இண்டஸ்ட்ரியில் அப்போ நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் திருப்பி இது என்னுடைய முதல் படம்னு நினச்சிக்கோங்க நினச்சி திருப்பியும் அவங்க சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் டு ஞானவேல் சார் அண்ட் அலுவர்வன் சார் அண்ட் த ஹோல் டீம் எல்லாருமே எல்லாருமே ரொம்ப ஒரு ஒரு வெரி க்ளோஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் படமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்து சொல்லுங்கள்